என்ன ஹராம்? இல்லையே, நாங்கடா ஹராத்தும்போ கைய வச்சே இல்லை. என்ன ஹராம்? வட்டி, வட்டி நூத்துக்கு பத்து, நூத்துக்கு இருபது, தயாவதி அக்கா, சீரவதி அக்கா, பேமதி அக்கா, சோமதாஸ் ஐயா, பேமதாஸ் ஐயா கொடுக்கிறான். நூத்துக்கு பத்து, நூத்துக்கு இருபது, சவடியை வச்சு, காப்பை வச்சு, சேனை வச்சு, புஸ்தத்தை வாங்கிற புஸ்தத்தை வச்சு, வீட்டு டீடை வச்சு எடுத்துட்டு வாரு. நூத்துக்கு பத்து, நூத்துக்கு இருபது வட்டி. இதுதான் எங்க ஆட்களுக்கு தெரிஞ்ச ஹராம். வட்டி, வட்டி எங்களுக்கு தெரிஞ்ச ஹராம். ரெண்டி கொண்டு வட்டி மத்தது பண்டி, பண்டி ஹராம், ஹராம். அடி கட்டக்கால், கட்டக்கால் மச்சான், கட்டக்கால்டா ஹராண்டா, கட்டக்கால் அடி தின்னாயிடா மோடேன். கட்டக்கால் களத்து மடத்து அடிச்சிருப்பாங்க. நாகசலாம் நேர நிக்கலா, நேர நிக்கல, சீவன் இல்ல. ஆனா பைட்டுக்கு ஹலால் தேடுவான். ஜம்மித்துலமா சீலி கொடுவாருடா. எனக்கு விலகி இல்ல மச்சா, நீ வாரே அவனுக்கு பட்டு, நீ வாரே. அடே நீ ஊத்திக்கிறியடா, அதுக்கு சீலிக்காடா. நீ களத்து மடத்த அடிச்சு அதுக்கு சீலிக்காடா. அது ஒரிஜினல் சீல், சீலராட். ஐயோ, எங்கடாக்களுக்கு தெரிஞ்ச ஹராம் இவ்வளவு தான். வட்டி பண்டி, வட்டி பண்டி இவ்வளவு தான் தெரியும். அதுக்கு மேல தெரியா? சங்கையானவர்களே, பொய் இருக்கே, பொய் மாறாம் தான், பொய் மாறாம். உண்மையை சொன்னா பத்து கிடைக்கும், பொய்யை சொன்னா நூறு கிடைக்கும். தொண்ணூறு நெருப்பு, ஏமாத்து பொருளாதாரம். மத்தவரை ஏமாத்தீகி, பொய்ய பேசி ஏமாத்தீகி, ஏமாத்து பொருளாதாரம். பச்சை ஹராம் அது, அதை பத்தி யாரும் பேசல. என்ன எல்லாரும் அதோட சம்பந்தம், அதை பத்தி யாரும் பேசல. பொய்ய ஹராம் தான், ஹராமான பொருளாதாரம். ஹராமான பொருளாதாரத்தினால் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம், சாலியான உணர்வு உண்டாகாது, சாலியான உணர்வு உண்டாகாது. எந்த மதரசாயில போட்டாலும் ஓதமாட்டா, ஓடி வருவான். இனி ஓடி வந்தே போற ஹசரத் மாட்ட குறை வந்து அந்த ஹசரத் அப்சட்டாமையா, ஜல்பல்லாமே, ஜல்பல்லாமே. பிள்ளைகளுக்கு அடிச்சு நம்ம முத்தல பாயிடாமே, முத்தல பாய் விளக்குமே, விளையாடு. அடே அடே, இந்த பொருளாதாரத்தை பாடுறோம். எல்லா பிள்ளையும் ஓதுது, ஓப்புள்ள ஓடுது. என்னாண்டு பாரு, என்னாண்டு பாரு, ஹராமான பொருளாதாரம் துறப்பட்டி. ஒரு நாளும் உணர்வு உண்டாகாது. சரி, எப்படி சரி, நீங்க ஆலிமாக ஹாபிஸாக எடுப்பீங்க. துட்டிக்கு தானே கொடுத்துக்கிட்டு தென்னமான போட்டுக்கிட்டு அடிச்சு கிடிச்சு எடுத்துறையில மீஷா அல்லா அல்லாட கிருபையினால ஆலிமாக ஹாபிஸாக எடுப்பீங்க. ஆனா சாலிஹான உணர்வு உண்டாக்கல. ஏகத்து எதர்ல போண்டத, அது ரத்தத்துல உரிவார சாமான். உங்களோட பொருளாதாரம் எப்படி, உங்களோட ரத்தம் அப்படி, ரத்தம் எப்படி, அவங்களோட உணர்வுகள் அப்படி. இமாமுனாசாலி ஹராமான பொருளாதாரத்தினால் மனைவிக்கு உணவூட்ட வேண்டாம், அவளுக்கு ஹலாலில இன்பமீக்காது, ஹலாலில இன்பமீக்காது. ஹராத்தில் தான் இன்பம், ஹலால சாயம் என்ன, ஹலால தான் அவளுக்கு மோகம், மோக வேண்டியாள். ஹலால பச்சாத்து கணக்கெடுக்க மாட்டான், தள்ள வச்சு பார்ப்பாங்க. இவருக்கு பச்சை தண்ணியும் இல்ல, ஹராத்தில் தான் அவளுக்கு மோகமா. நல்லா வணங்குங்க. ஹராமான பொருளாதாரத்தின் ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம். அந்த ஆடை அணிஞ்சிருக்கும் காலம் எல்லாம் அவளுக்கு ஆபாசமான உணர்வுகள் தான் உண்டாகும். என்ன கதையு பாருங்க, அவனும் சும்மா வந்து என்னண்ட தலாக்கோ செல்லி செல்லி போக தொலைஞ்சு தொலைஞ்சு போய் முண்டி அடே கேளே, ஆண்டவனே வாய தொடர்ந்து கேளே. அடே நீ என்னத்தை சம்பாதிக்கிறாய், என்னத்தை சம்பாரி கேளு. காலிக்கு அண்ணன் நிக்கல் நிமை ராஜ் ரஜே சேவையாக்கில் எவ்வளோ ஹிச்சே அவளுக்கு நினை ஒரு ரஜே சேவையாக்கில் ரஜே சேவையாக்கு நிமை சரியத்துக்கு நிலையாக்கும்.